கௌரி கலா. நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ரத்தனபுரியிலேருந்து வந்துட்டுருக்கேன். ரமணி ஃபோக்ஸ்வாகனில் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டிரைவர் ஃபீல்டில் எனக்கு 8 இயர்ஸாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு நான் ஏன் டிரைவிங் ஃபீல்டை சூஸ் பண்ணேன்னா, எனக்கு டிரைவிங் ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதனாலன்னு கேட்டால், எங்கள் அப்பா வந்து டிரைவர், ஸோ ஆட்டோ டிரைவர். அவர் அப்போ வந்து கார் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த அவங்க போகிறது வரதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு 6th ஒரு தோணுச்சு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் டிரைவிங் ஃபீல்டுக்கு போய் பழகி இதெல்லாம் நானுமே யோசித்தேன். நம்மளாம் வெளியே போய் ஓட்டுனா ஏதாவது நினச்சிக்குவாங்களோ. அப்புறம் என் பொண்ணும் என் பையன் என் ஹஸ்பண்ட்லான்ட்டு, இல்லைம்மா நீ பண்ணு, ஒன்றும் பயப்படாத அப்படின்னாங்க. இப்போ நான் 4-wheeler நான் ஓட்டிகிட்டு போகிறேன்னா, அதாவது எனக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. நான் ஆர்என் பண்ணாலும் சரி, இண்டிகேட்டர் போட்டாலுமே இடம் கொடுக்காத மாதிரியே தான் போவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு சூப்பர்மா நல்லா பண்ணுறீங்க, இதே மாதிரி நல்லா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நான் ரமணி ஃபோக்ஸ்வாகனில் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது டே டூ ஒர்க் வந்து, காலையில் நான் இங்கே வந்ததுமே காரெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு நம்ம வீடை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோம், ஸோ அதே மாதிரி நம்ம வீக்கிளையும் சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம் எல்லாமே நீட் பண்ணிவிட்டு ஃபியூல் செக் பண்ணிக்குவேன். அப்புறம் ஏர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவேன். இன்கேஸ் கம்மியாக இருந்தால் அதுக்கு இன்டென்ட் போட்டு நான் வாங்கி போய் ஃபியூல் பண்ணிவிட்டு ஏர் பார்த்து அதையும் பண்ணிட்டு வந்துடுவேன். டெஸ்ட் டிரைவிங் இருக்கும், டெஸ்ட் டிரைவிங்க்கு பொண்ணுங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்களும் டைமிங் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்கு நான் டெஸ்ட் டிரைவிங் போயிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ வண்டி டெலிவரி இருந்ததுன்னா ஆர்டிஓக்கு போயிட்டு வரணும்னா ஆர்டிஓக்கு போயிட்டு வந்துட்டு வண்டி டெலிவரி கொடுப்போம். ஒரு டைம் என்னென்னா, நான் இன்னொரு கன்சர்ன்ட்டில் டிரைவர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்போ வந்து கஸ்டமரை நான் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ அவங்க டெலிவரி டைம், ஸோ மெனி டிராஃபிக் வேறு. நான் அப்போ நேராக வந்து இந்த டிராஃபிக் போலீஸ்காரனக்கிட்ட நிறுத்தி, அண்ணா இந்த மாதிரி டெலிவரி வலிங்கண்ணா கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கண்ணா, எனக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சிக்னல் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டு நான் ஆரன் கொடுத்துட்டு, ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி ஆரன் கொடுத்துட்டு நான் பாட்டு ஸ்பீடாக போயிட்டுருந்தேங்க. நான் அவ்வளோ ஸ்பீட் போனதே இல்லை. ஸோ நம்ம போய்க்கலாமா, ஒன்றும் ஆகாது, உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகும்னு சொல்லி நான் கூப்பிட்டு போய் விட்டேன். எனக்கு பின்னாடி போலீஸ்காரும் வந்தாங்க. ரமணி ஃபோக்ஸ் வேகன் வன் ஷோரூம் வந்து நவ இந்தியாவில் கோயம்புத்தூரில் இருக்குது. அது வந்து பெண்களுக்கே உரிய ஷோரூம் அது. நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க பூராமே நாங்கள் லேடிஸ் தான். வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நாங்கள் பொறுமையாக நிதானமாக எல்லாம் சொல்கிறோம். வரவங்களுக்கு ரொம்ப இந்த ஷோரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. லேடிஸ் 1-2 எல்லா ஷோரூம்லேயும் இருப்பாங்க. இது டோட்டலி எல்லாருமே லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். அவங்களே நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே டிரைவிங் நல்லா பழகிக்குங்க, ஃப்யூச்சருக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். ரமணி ஃபோக்ஸ் வேகனை பார்த்துட்டிங்கன்னா லேடிஸுக்குன்னே இந்த ஷோரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா லேடிஸுமே ரொம்ப பெருமைப்படுறோம். என்ன மாதிரி இனியும் நிறையா பேர் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் மேலும் மேலும் அதுக்குண்டான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்து உதவுமாறு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். ரொம்ப நன்றி. இதை பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உமன்ஸ் டே வாழ்த்துக்கள், எனக்கு மனமார நன்றிகள். எல்லோரும் ஜெயிக்கலாம் வாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே வாழ்த்துக்கள்.